அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் பாதிப்பு தமிழகத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதால இந்தியா முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 21 நாட்கள் மக்கள் வந்துட்டு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வீட்டில் இருக்கணும். எந்த ஒரு மிக முக்கியமான தேவை இல்லாத வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வேணாம் வர வேணாம் அப்படின்றத அரசாங்கம் வந்துட்டு வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ வீட்டில் தங்கியிருக்கவங்களுக்கு இருக்க போகிற முக்கியமான பயம் என்ன அப்படின்னா, நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு லைட்டாக இருமல் வருது, சளி இருக்குது, மூக்குலேருந்து தண்ணியாக ஒழுகுது, இது கொரோனாவாக இருக்குமோனு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்கலாம். ஸோ நார்மலாகவே நமக்கு பனி காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி நமக்கு வந்துட்டு சளி பிடிக்கிறது, இருமல் பிடிக்கிறது, மூக்குலேருந்து ஒழுகிறது இதெல்லாம் ரொம்ப காமனாக வரும். இது பேர் காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எந்த காரணத்தில் நல்லவாரம் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சாதாரண மூக்குலேருந்து நீர் வடியுதோ, மூக்குலேருந்து நீர் ஒழுகிறதோ, இல்லைன்னா தும்மல் ஏற்பட்டால் அப்படின்னா அது கொரோனா பாதிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கொரோனா பாதிப்பு எந்த ஒரு கட்டத்தில் போனால் நீங்கள் வந்துட்டு அலர்ட் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது, ரொம்ப அதீத காய்ச்சல் இருக்குது, வறட்டு இருமல் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த அதீத காய்ச்சல் வறட்டு இருமல் இது ரெண்டும் வந்துட்டு டெவலப் ஆகி உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்குது, ரொம்ப முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அதனால் ஒரு சாதாரண ஒரு மூக்குலேருந்து நீர் ஒழுகிறதோ இல்லைன்னா தும்மல் வர்றதையோ நீங்கள் கொரோனாவோட கம்பேர் பண்ண தேவையில்லை. சரி ஓகே டாக்டர், இப்போ நான் வந்துட்டு என்னை இரும்பிட்டுருக்கேன், எனக்கு கொரோனா இருக்குன்னே வச்சுப்போமே, எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் நான் வீட்டில் உட்காந்துட்ருக்கனே அப்படின்னு கேட்குற நபராக இருந்தீங்கன்னா, இதையும் புரிஞ்சுக்கோங்க, கொரோனா வைரஸ் கிருமி தாக்கின 80% மக்களுக்கு அந்த வைரஸோட கிருமி தொற்று வீரியம் கம்மியாகி அவங்களுக்கு சரியாயிடுது. ஒரு 10-20% மக்களுக்கு தான் என்ன ஆகுதுன்னா, அது நுரையீரலுக்கு போயிட்டு நிமோனியா போன்ற நுரையீரல் பாதிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு மருத்துவ வசதிகள், அதாவது ஆக்சிஜன் தேவைப்படுறதோ, இல்லைன்னா மூச்சு ரொம்ப வாங்குது அப்படின்னா வெண்டிலேட்டர் தேவைப்படுறதோ அவங்களுக்கு தேவைப்படலாம். இதில் ஒரு 2-3% மக்களுக்கு மட்டும்தான் மரணம் நிகழும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது இல்லை வறட்டு இருமல் இருக்குதுன்னா கூட வீட்டில் இருங்க, உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. வீட்டில் இருக்க யார் கூடயும் நீங்கள் வந்துட்டு காண்டாக்டில் இருக்க தேவையில்லை. வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சின்னவங்க இருந்தாலும் அவங்கக்கிட்டேயே போக தேவையில்லை. அப்படியே நீங்கள் வீட்லேயே அமைதியாக உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு மூச்சு வாங்குற தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது, காய்ச்சல் விடவே இல்லை, வறட்டு இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது அப்படின்னா, கொரோனா ஹெல்ப்லைன் சென்டர் உதவி மையத்துக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. இது தவிர்த்து கொரோனா நமக்கு வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும், இல்லை ஒரு முக்கியமான அவசரமான வேலை, ஒரு மருந்து வாங்கினா வெளியே போனேன், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோடனே என்ன பண்ணுன்னா, முதல் விஷயம், நீங்கள் வலது கையை உபயோகம் செய்ய நபராக இருந்தீங்கன்னா இடது கையை பயன்படுத்தி உங்கள் வீட்டோட கதவை திறந்து வாங்க, வலது கையை பயன்படுத்த வேணாம். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சது அப்படின்னா கை கால்களை வந்துட்டு சோப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க, இடது கை கொண்டு கைகளை தாருங்க. ஒரு சளியோ இல்லை இருமலோ இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தும்மலோ இல்லைனா வந்துட்டு இருமலோ வந்துச்சு அப்படின்னா கைக்குட்டையை வச்சு இருமுங்க. இல்லை என்கிட்ட கைக்குட்டை இல்லை, நான் என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னா, இந்த முழங்கை இருக்குல்ல, இந்த முழங்கையை இப்படி மூடி இப்படி லொக்குன்னு இருமுங்க. அது பண்ணாலே போதுமான விஷயம். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5-8 times என்ன பண்ணுங்கன்னா, உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை வந்துட்டு சுடுத்தண்ணியில் மிதமான சூட்டில் போட்டு நல்லா தொண்டை வரைக்கும் நல்லா கொப்பளிச்சு துப்புங்க. எப்போ சாப்பிட்டு முடித்தாலும் பல்களை துளக்கிடுங்க, நல்லா குளித்து உங்களோட சுய ஆரோக்கியம் பேணுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது, வறட்டு இருமல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவராக இருந்தால், இல்லைன்னா உங்களோட நண்பரோ உறவினரோ வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்க கூட நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழகிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுங்கன்னா, இந்த கொரோனா ஹெல்ப்லைன் சென்டருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் வந்தாங்க, நான் அவங்க கூட தொடர்பில் இருந்தேன், என்ன என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சாதாரண மூக்குலேருந்து நீர் ஒழுகிறதையோ இல்லை சாதாரண தும்மலையோ நீங்கள் வந்துட்டு கொரோனாவோட ஒப்பிட்டு பயந்துக்க தேவையில்லை. மக்கள் பயப்பட வேணாமே தவிர, மக்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. இப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, சோஷியல் டிஸ்டன்சிங் எனப்படும் சமூகத்திலேருந்து உங்களை துண்டித்து கொண்டு நீங்கள் தனியாக இருப்பது மட்டும்தானே தவிர, பயப்பட வேணாம், நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, 3 liters தண்ணி குடிங்க, நார்ச்சத்து பச்சை காய்கறி உணவுகளை உண்ணுங்க, விட்டமின் சி அதிகமாக இருக்க கொய்யாக்காய் அப்புறம் வந்துட்டு லெமன் ஆரஞ்சு இது போன்றவையெல்லாம் உட்கொள்ளுங்க, நீங்கள் வந்துட்டு கீரைகளை உட்கொள்ளுங்க, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். பயப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம்.